பிரச்சனையே நாங்க தான். விவசாயா பிறந்து விவசாயா வாழ்றது. சார், இந்தியாவே ஒரு விவசாய நாடு தானே சார். சும்மா வாயால சொல்லிட்டா இந்தியா விவசாய நாடு ஆகிருமா சார்? ஒரு இந்திய குடிமகனுக்கு அடையாளம் ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டும் தான். அது இல்லன்னா அவன் இந்திய குடிமகனே இல்ல. அதே மாதிரிதான் ஒரு விவசாயிக்கு அடையாளம் மண்ணும் விவசாயம் தான். எங்களுக்காக உழைக்க வந்த அதிகாரிகளும் நாங்க ஓட்டு போட்ட அரசியல்வாதிகளும் எங்களை வெறும் ஓட்டா தான் பாக்குறாங்க. அரசியல்வாதிகளை வச்சுதான் விவசாய பூமியா இருந்த எங்க ஊரை அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் அதிகாரிகளோட கைக்குள்ள போட்டுட்டு நெல்லு விளையிற பூமியில கல்ல நட்டு வித்துட்டு இருக்கானுங்க. அப்ப விவசாயம் அழிஞ்சிருன்னு சொல்றீங்களா? மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழை எங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பெட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். மண்ணுல விளையறத தின்னாதான் மண்ணு கடைசியில நம்மள தின்னும். அதை விட்டுட்டு மருந்து மாத்திரை தின்னீங்கன்னா அந்த மண்ணு கூட உங்களை திங்காது. பாந்தி எடுத்து ஊருக்கே சோறு போடணும் நினைக்கிற பொதுநலவாதி தான் விவசாயி. ஆனா அதே விவசாயி இன்னைக்கு கஞ்சி தொட்டிக்கு ரேஷன் அரிசிக்கும் கீழே அரசியல்வாதிங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சட்டத்தையும் திட்டத்தையும் போட்டு ஏர் உழுகிற பின்னால்தான் உலகம்னு மேட பேச்சு பேசி எங்களை ஏமாத்துறது போதும். ஒவ்வொரு விவசாயியோட சாவுக்கு பின்னால அழிய போறது அவன் குடும்பம் மட்டுமல்ல அடுத்து வர்ற தலைமுறையும் தான். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க.